வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான நாள் சொல்லலாம். காலையில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஷியா சீட்ஸ் ஆட் பண்ண, அதுக்கு என்ன ரீசன் நான் வந்து போக போக சொல்கிறேன். ஸோ ஹாட் வாட்டர் குடிச்ச ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ளே என் பையன் வந்து பிடிங்கி சாப்பிட்டுனா, ஸோ அதுக்காக வேறு வழி இல்லாமல் நான் இன்னொரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டுருந்தேன். அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டான மூமெண்ட்ஸ் இல்லை. ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் எப்படி இருப்பாங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ஸுக்கு வந்து வயிற்று வலியில் கோழிக்கு பெயின் இருக்குன்னா இந்த லவ்லாப்போட டம்மி ரோலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கேஸ் பெயின், கோழிக்கு பெயின் நல்லா ரிலீஃப் ஆகும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட டாய்ஸு அப்புறம் திங்ஸ்லாம் நிறைய வீடு ஃபுல்லாக அரைஞ்சு கிடக்கும்ல. ஸோ அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்து, அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து, ஒரு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக நான் இந்த ஒரு ஆர்கனைசர் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது எதுவுமே ஸ்பான்சரோ இல்லை வந்து ப்ரொமோஷனோ கிடையாதுங்க. இதெல்லாம் நம்ம தான் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு த்ரீயில் இருக்கிற நிறைய ஆர்கனைசேஷன் ரொம்ப பிடிக்கும், நீட்டாக இருக்க பிடிக்கும். பட் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் ரொம்ப கிளட்டராக தான் இருக்குல்ல. ஸோ வந்து என்ன சொல்கிறது, குழந்தைங்க வந்து விளையாடுறாங்க, திருப்பி அங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து நிறைய டாய்ஸ் இருக்கின்றப்போ ஒரு கூடையில் போட்டு வைப்போம், அது அடியில் இருக்க டாய்ஸ்லாம் விளையாடவே மாட்டேன்றாங்க. ஸோ இது வந்து மியூச்சுவலாக எல்லா டாய்ஸுமே எடுத்து விளையாடுறதுக்கும் நீட்டாக வந்து ஒரு டிஸ்பிளேல இருக்கிற மாதிரி இருக்கிறப்போ குழந்தைங்க எடுத்து விளையாடுறதுக்கு அங்கேயே வைக்கிறதுக்கு ஒரு பழக்கமாக இருக்கும். இது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட். இது ஆக்சுவலாக இது டிஏவையே பண்ணலான்னு பார்த்தேன். பட் பார்க்குறப்போ நம்ம டிஏவே காஸ்ட்டுக்கு வந்து இதுவே செஞ்சிடலாம், வாங்கிடலாம். செஞ்சு செய்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த காஸ்ட் வந்துடுது, 4000 கிட்ட ஆச்சு இது எனக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு பேஸ்கெட் தனித்தனியாக வாங்கி திருப்பி சைடில் போர்ட்ஸ் கட் பண்ணி ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நம்ம ரெடிமேடாக வாங்கிடலான்னு சொல்லி இதுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அந்த அமேசான் பாக்ஸஸ்லாம் இருக்கும், அதை கட் பண்ணி அதில் துணியெல்லாம் பேஸ்ட் பண்ணி பண்ணலான்னு பார்த்தேன். பட் குழந்தைன்னு வரப்போ எதுக்கு சரி, அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே நீட்டாக வாங்கிடலாம் ரெடிமேட்னு சொல்லி தான் இந்த ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ப்ரொமோஷனோ ஸ்பான்சரோ கிடையாது. அண்ட் இதில் வந்து ரெண்டு இந்த மாதிரி சைட் நம்மளுக்கு பழக மாதிரி கொடுத்துருவாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நடுவில் வந்து ராட்ஸ் கொடுப்பாங்க, ராட்ஸ் வந்து அயனில் பவுடர் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதோட ஸ்க்ரூஸும் கொடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிளாக யாரும் நான் அசம்பிள் பண்ணலாம். ஸோ நல்லா டைட்டாக அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்து நம்ம பேஸ்கட் ஜஸ்ட் மேலே வச்சா போதும். அண்ட் கிட்ஸை தனியாக எடுத்து கீழே வச்சு கூட விளையாடலாம். ஸோ மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஸோ குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நீங்களே கூட வந்து ஏதாவது திங்ஸ் போட்டு காய்கறியில் போட்டு வச்சுக்கலாம், நீட்டாக இருக்கும், கிச்சன்லேயும் வச்சுக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வேஸ்ட் ஆகாது. அண்ட் இதில் நிறைய நம்மளுக்கு வந்து பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்கோம், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா வந்து ஐ கேச்சிங் கலர்ஸ்னு சொல்லுவாங்க, ரெட், ப்ளூ, எல்லோ, க்ரீன்லாம். ஸோ இந்த கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா ஃபன்னாகவும் இருக்கும், சேம் டைம் ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேஸ்கெட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன், ஜஸ்ட் அமேசானில் பிக்சரில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நான் வந்து கலர் கூட அதே மேட்சிங்கில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம உங்களுக்கு எப்படி ப்ரையாரிட்டி இருக்கோ, கிட்ஸ் வந்து இப்போது குட்டி குட்டி திங்ஸ்லாம் கீழேயும் பெரிய திங்ஸ் மேலேயும் அந்த மாதிரி குழந்தைங்க வந்து அடிக்கடி கிடைக்கக்கூடிய திங்ஸ் வந்து அவங்களுக்கு கைக்கு வாட்டமாக இருக்கிற மாதிரி வச்சு, ஸோ உங்களோட இஷ்டம் தான் எப்படி வந்து நீங்கள் வந்து அதை சார்ட் பண்ணுறீங்களோ நம்ம சார்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் இந்த இடத்துல வைக்க போகிறேன். நம்ம இங்கே வந்து சும்மா அட்டை பெட்டி இந்த அமேசான் பாக்ஸஸ்லாம் தான் வச்சுட்டு இருந்தேன், அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு இவனுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துட்டேன், விவானுக்கு ப்ளே அந்த ஸ்டேஷன் மாதிரி. இப்போ இங்கே வந்து அவனோட டாய்ஸ் எக்கச்சக்கமான டாய்ஸ் உள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா ஹாலில் வச்சேனா இடம் பத்தாது, செகண்ட் எல்லாத்தையும் வீசி எரிஞ்சிருவான். அதனால வந்து சரி ஓகே, நம்ம இதை ஆர்கனைசர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லி இப்போ சார்ட் அவுட் பண்ணி வைக்கிறேன். குட்டி குட்டியாக அந்த காரெல்லாம் வாங்கினாலே அதெல்லாம் கீழே வச்சு, கொஞ்சம் பெரிய டாய்ஸ் புக்ஸ் எல்லாம் மேலே வச்சு. ஸோ அது கொஞ்சம் பிரித்து பிரித்து வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து எடுத்து திருப்பி அதே இடத்துல வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தோன்னே கண்டிப்பாக குழந்தைங்க பண்ணுவாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குறதா இருக்குது, இங்கே தான் வைக்கணுமா, இதோட பிளேஸ் இங்கே தான் சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒன்றுக்கு நாலு வாட்டி சொன்னோன்னா அஞ்சாவது வாட்டி பண்ணுவாங்க. எந்த குழந்தையாக இருந்தாலும் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் செய்வாங்க. இதை மட்டும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். ஸோ இங்கே தான் வைக்கணுமா, இதோட பேஸ் இதான்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கலர்ஸ் சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும். ரெட்டில் தான் கார்ட்ஸ் இருக்கணும், ப்ளூவில் தான் பால்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கண்டிப்பாக இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்கா, இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் அழகாக சார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அழகாக விளையாடுறாம் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிடுது. அதாவது பார்த்திங்கன்னா டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, இப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து அம்மாக்கள் பிஸியாக இருந்தால் அதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ டிவி போட்டு விட்டுறோம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக பார்த்திங்கன்னா ஒன்று எப்படி எடுத்தாலும் கழிச்சு வைப்பாங்க, அது ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி ஆகிடும். டைம் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. விவான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணால் இதுலேருந்து எடுத்து அதில் போகிறதுக்கே அவனுக்கு வந்து அரை மணி நேரம் ஆச்சு. இதே பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறம் தான் பொம்மை எடுத்து விளையாட ஆரம்பித்தான். ஸோ நம்ம க்யூரியாசிட்டி பார்த்திங்கன்னா இதுலேருந்து எடுத்து போகிறது, அதுலேருந்து எடுத்து போகிறது, நிறைய வந்து க்யூரியாசிட்டி பில்ட் பண்ணுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டாய்ஸ் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ வந்து ரேவந்த் வந்துட்டான், அவனுக்கு வந்து ஸ்ட்ராங்காக காஃபி கேட்டான். அண்ட் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் காஃபி குடிக்கிறேன், காலையில் குடிக்கிறது கிடையாது. ஸோ ஈவினிங் டைமில் ரேவந்த் கூட சேர்ந்து கொடுப்பேன், ப்ரௌன் சுகர் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த காஃபி இல்லைன்னா கண்டிப்பாக பயத்தை முடிச்சிருமோ அப்படின்ற மாதிரி லெவலுக்கு நம்மளுக்கு அடிக்ஷன் ஆகிடுச்சு வர, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ
டைரக்ஷன் அப்படின்றதுக்கு வந்து எவ்வளோ பவர் இருக்குன்னு நான் இந்த காஃபியில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால் வந்து ஒரு ஆறு நாள் நான் குடிக்காம இருந்தால் நினைக்கிறேன், சுத்தமாக முடியல, ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி, என்னடா இது நம்ம வாழ்க்கையே தொலைச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. எப்போ காஃபி நம்மளுக்கு நாக்கில் பட்டுச்சா, அப்பாடா பரவாயில்லப்பா நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. இப்போ ரேவந்த் கூட சேர்ந்து இந்த காஃபியை என்ஜாய் பண்ண போகிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறாங்க, அக்கா நீங்கள் ரேவந்த் காட்டுறதே இல்லை, ரேவந்த் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, எப்படி வந்து அவனை மேனேஜ் பண்ணுங்கள் டீனேஜ்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த ஏஜில் ஒரு ஃப்ரெண்ட்லியான நேச்சரில் போனால் மட்டும்தான் நம்ம வந்து சில விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்ல முடியும். அண்ட் நான் எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரேவந்த் தான். நிறைய விஷயம் என்கிட்ட சொல்லுவான், ரொம்ப மெச்சூர்டாக வந்து பேசுவான், நிறைய எனக்கு வந்து ஐடியாஸ் கொடுப்பான். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய அவங்களோட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் வந்தோடனே நிறைய விஷயம் சொல்லுவான், ஸ்கூலில் விஷயம் நடந்த விஷயம்லாம் சொல்லுவான். ஸோ நல்ல ஒரு மியூச்சுவலான ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது எங்களுக்குள்ளே. எல்லாத்தையும் வந்து வீடியோவில் காட்ட முடியாது இல்லையா, ஸோ அவனும் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறான். அண்ட் இந்த டாய் தான் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஃபினிக்ஸ் மால் அந்த கேமிங் ஜோன் போனோம் இல்லையா, அங்கே கிடச்சது. எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டேன், செகண்ட் அட்டம்ப்டில் தான் இவர் நம்மக்கிட்ட வந்தார். அண்ட் அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ல வந்துருச்சு. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தங்க குட்டிங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டுமே ரேவந்தே வச்சுக்கிட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெக்கத்லோனில் வந்து வாங்கின ஷூஸ் பற்றி சொல்ல சொன்னீங்க, நான் இப்போ அதை கிட்டேருந்து காட்டுறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 41 சைஸு. இதோட பிராண்ட் நேம் எல்லாமே வந்து அந்த மேலே இருக்குது, நான் உங்ககிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வேணால் நோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கும் 41 இல்லை 42 சைஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஷூ கரெக்டாக இருக்கும். அண்ட் 40க்கு வந்து போகாதீங்க, நீங்கள் 42 இருக்கீங்கன்னா 41 கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி லேஸ் கிடையாது பாருங்கள், ஜஸ்ட் வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குங்க போட்டுக்கிறதுக்கு. அண்ட் கீழே இந்த பாட்டம் பிஞ்சிருச்சுன்னா நமக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வேணால் நம்ம மாற்றி புதுசாக வாங்கிக்கலாம். ஸோ மெயினாக நமக்கு ஷூஸில் பியர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் தான் பிஞ்சிரும் இல்லையா, ஸோ அதுக்கே வந்து அவங்க வாரண்டி கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து குஷனிங் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, காலில் வலிக்காது, போட்டு நடந்தோடனே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இன்றைக்கி இதை போட்டு வாக் பண்ணிட்டு வந்தேன், செம்ம கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு 5000 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டு தெரியாத மாதிரி இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இது வந்து டெக்கத்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு, நீங்கள் இது அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். நான் அப்புறம் இந்த ஆங்கிள் சாக்ஸ் வந்து ரெண்டு செட்டு வருது நம்மளுக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அங்கேயே வாங்கிட்டேன், நல்லா சாஃப்டாக. மோஸ்ட்லி விமனுக்கு வந்து ஆங்கிள் லென்த்தே போதும்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருசாக வாங்க வேண்டாம். ஸோ இதுவே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அது வாக்கிங் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாக்ஸ் போடாமல் போயிடாதீங்க, நம்மளுக்கு வேர்க்கும் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா ஷூக்குள்ளே வந்து நமக்கு வேர்வு வந்து அப்படியே வந்து வழுக்க ஆரம்பிக்கும், அதனால் சாக்ஸ் மஸ்ட் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த க்யூட் பேக் 229 ருபீஸ் தான். இது வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், சட்டம் சின்ன சின்ன திங்ஸ் கம்மியாக எடுத்துகிட்டு போனோன்னா எடுத்துகிட்டு போகலாம், நல்லா குவாலிட்டி செம்மையாக இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் கூட. ஸோ இதுவும் வந்து டெக்கத்லாம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து சிக்னேச்சரான பேக்ஸ் தாங்க, வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கூட கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு குவாலிட்டியாகவும் நல்லா வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ வாங்க வாக்கிங்க்கு வந்து நம்ம ரெடியாகி கிளம்பிட்டு போயிட்டு வந்துடலாம். ஸோ 5000 ஸ்டெப்ஸ் தான் என்னோடய டார்கெட், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி படுத்தணும்னு பார்க்குறேன். பட் போகட்டும், இன்னும் ஒரு வாரம் போனதுக்கப்புறம் நம்ம 6-7000 ஆக்க முடியுமான்னு பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் கழிச்சு இன்றைக்கி நான் வாக்கிங் போகிறேன், ஏன்னா வந்து ஷூஸ் இல்லாமல் என்னால் போக முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஜம்மன் ஷூஸ் போட்டுட்டு கடகடன்னு வாக்கிங் முடிச்சுட்டு வந்துடலாம். வந்தவுடனே சூப்பரான நான் வந்து ஒரு ஸ்மூத்தி பண்ணி காட்டுறேன், ஓட்ஸில் ஸ்மூத்தி, செம்ம ஃபில்லிங்காக இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி டின்னராகவும் எடுத்துக்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு வாக்கிங் முடிச்சுட்டு அதை நான் ஸ்மூத்தி பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்மூத்தியில் நான் வந்து அத்திப்பழமும் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரையான அத்திப்பழம், இது நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 ஹவர் வந்து தண்ணியில் ஊற வச்சா போதும். நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நைட்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க, காலையில் ஸ்மூத்தியில் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா இந்த மாதிரி நல்லா கைவிட்டு நல்லா வந்து உங்களுக்கு பெசஞ்சு பெசஞ்சு வாஷ் பண்ணிக்கோங்க, நிறைய டஸ்ட் இருக்கும் இல்லை. ஸோ அப்புறம் வந்து நல்லா குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருங்க. அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தின்றதுனால நான் வந்து டிசானோ ப்ராண்டோட ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்மூத்திக்கு நீங்கள் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கணும், நார்மல் ஓட்ஸ் எடுத்துக்கூடாது. ஸோ ரோல்டு ஓட்ஸ் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 5 பாதாம் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 வந்து டேட்ஸு, நல்லா சீடு எடுத்த டேட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து சியா சீட்ஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து நான் கொஞ்சம் தண்ணி போட்டு அதே மாதிரி ஒரு கப்பு பால் போட்டு ஊற வச்சிடலாம். நீங்கள் ஓவர் நைட் கூட இதை வந்து ஊற வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து காலையில் ஒன்று நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறீங்கன்னா நைட்டே கூட எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு பால் போட்டு காலையில் அடிச்சுக்கோங்க. ஸோ நைட்டே வந்து பால் போட்டு ஊற வைக்க வேண்டாம். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா சோக் பண்ணுறது வந்து வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு காலையில் வந்து நீங்கள் மிக்சியில் அடிக்கிறப்போ பாலை ஊற்றி நாங்கள் மில்க் ஷேக் மேலே அடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது இருக்கட்டும், ஒரு 20 மினிட்ஸ் வந்து சோக் ஆகட்டும், நான் அதுக்குள்ளே வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். இப்போ வாக்கிங் போயிட்டு வந்தோடனே நம்ம வந்து பசிக்கும் இல்லையா, நம்ம 7 மணிக்குள்ளே டின்னர் எடுக்கணுன்றதுக்காக பார்த்திங்கன்னா நல்லா சோக்காக இருந்தது. இந்த அத்திப்பழத்தையும் வந்து ஆல்ரெடி ஊர்ன ஓட்ஸோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு பனானா அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம்.
இன்றைக்கி இந்த நம்ம ஸ்மூத்தி பண்ணுறது பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டோட கிராண்ட் ப்ரொஃபஷனல் பிளெண்டர் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2000 வாட்ஸோட வருது, 2 லிட்டர்ஸ் பிபிஏ ஃப்ரீ ஜார் இருக்குது, கமர்ஷியல் ஹெவி டியூட்டி பிளெண்டர் இது. ஸோ ஹை பவர் அண்ட் ஸ்பீட் பிளெண்டர், 100% காப்பர் மொட்டா கொடுத்துருக்காங்க, பல்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, 8 லீஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு இருக்குது. ஸோ சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து அரைஞ்சு கொடுக்கும். நீங்கள் வந்து இது ப்ரொஃபஷனல் யூஸ்க்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஜூஸஸ் போட்டுங்க, ரெகுலரானாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்லேயே நிறைய குவான்டிட்டி போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டேம்பரோட வருது, இதோட யூசஸ் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஊர்ன எல்லா மிக்சரையும் வந்து இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து இப்போ ஒரு பனானாவை நம்ம வந்து இதோட சேர்த்து அடிச்சுக்கலாம். உங்களுக்கு பனானா வேணானா நீங்கள் வந்து ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் நல்லா வந்து ஊறடிச்சு பாருங்கள். ஸோ நான் வந்து பனானா சேர்த்துக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு பாடிக்கு சில கேலரிஸ் சில ப்ரோட்டீன்ஸ்லாம் தேவைப்படுது. நம்ம வந்து நிறைய வந்து இப்போ டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால ஒரு பனானா வந்து நம்மளுக்கு அந்த தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பனானா சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஜாருக்குள்ளே சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டேம்பரோட அந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம திக்கான ஃப்ரோசான ஷேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே அப்படியே திக்காக ஒட்டிக்கும்ல. ஸோ இந்த டேம்பர் வச்சு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணலாம். இப்போ அழகாக பிளெண்டாக அடிச்சு பாருங்கள், சீக்கிரமாக டக்குன்னு ஆகிடும். இதில் பல்ஸ் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் பல்ஸ் பண்ணால் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிளெண்டர்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்சனல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஓவரால் 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சூப்பராக வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மூத்தின்றது ரெடியாக ஆகிடுச்சு. ஓட்ஸில் ஸ்மூத்தி ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேள்வி பண்ணீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பாலக்கில் நம்ம வந்து ஸ்மூத்தி பண்ணுவோம், அதே மாதிரி ஓட்ஸ் ஸ்மூத்தியும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி அண்ட் வெயிட் லாஸ்க்கு அதே மாதிரி ஃபில்லிங்காக இருக்கணுன்றப்போ நல்லா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நான் இன்னும் பால் சேர்த்து ரொம்ப திக்காக இருக்கனால இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம இதை சுகர் சேர்க்கலை, ஜஸ்ட் டேட்ஸோட அந்த ஸ்வீட்னஸ் மட்டும்தான் கொடுக்க போகுது. அதே மாதிரி பனானாக்கும் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அந்த ஸ்வீட்னஸ் மட்டும்தான் இருக்க போகுது. இப்போ இந்த டேம்பரை வந்து மூடி மேலக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்கணும், அந்த போர்ஷனில் வந்து நம்மளுக்கு ஒரு கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டிட்டு இதை வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புரியுதுங்களா இதோட யூசேஜ் என்ன அப்படின்ட்டு? ஸோ திக்கான ஷேக்ஸ் நம்ம வந்து ஐஸ்கிரீம்லாம் போட்டு அடிக்கிறோம்னா அதை வந்து இந்த மாதிரி கலரைக்கிட்டே ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மூத்தியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணி வாங்கியும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபைனல் அவுட் புட் இருக்கும். இதை வந்து ஒரு மேசன் ஜாரில் ஊற்றிட்டு சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணி குடிக்கலாம். நைட்டுக்கு இதுதான் என்னோடய டின்னராக இருக்க போகுது. என் நைட் நிறைய பசிக்குது. ஸோ எனக்கு இது ஃபில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பனானாவும் பார்த்திங்கன்னா தேவையான நியூட்ரியன்ஸ் நம்ம பாடிக்கு கொடுக்கும். ஸ்லோவாக ஸ்டாலில் உறிஞ்சு குடிக்கிறப்போ டேஸ்ட் அமோகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொல்ல மாதிரி லாங் நைட்டுக்கு நம்ம வந்து 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணுறப்போ அதுக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அம்மா ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்டாலும் நம்ம குட்டி ஓடி வந்துடுவான். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நான் அம்மா எங்கே அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி உள்ளே ஓடி வந்துட்டான் பாருங்கள். ஸோ இவன் இல்லாமல் எனக்கு எந்த ஸ்பெஷல் ஸ்நாக்ஸும் இறங்காது, எந்த ட்ரிங்க்கும் இறங்காது. ஸோ அவன் டேஸ்ட் பண்ணால் தான் எனக்கும் வந்து திருப்தியாக இருக்கும். ஸோ அவன் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆ அப்படின்ட்டான், அவனுக்கு பிடிக்கல போல இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.